இந்த கேமராவில் உள்ள அதே சைஸ் சென்சர் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். இது ஷாமியோட 12S அல்ட்ரா. இப்போ இந்த ஃபோனை ஒரு சில நாளாக என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ மீன் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணி முடிக்கல, பட் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஒரு வீடியோ இப்போவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேன். இது ஒரு ரிவ்யூ இன் ப்ராக்ரெஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. எஸ் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், பட் சில விஷயங்களை இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள 1-inch சென்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸில் உள்ள அதே 1-inch சென்சரை இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சைஸ் சென்சர்ஸ் இதுக்கு முன்னாடி ஷார்ப், சோனி அந்த மாதிரி பிராண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுதான் முதல் தடவை சோனியோட புது IMX989 சென்சர், 50 MP 1-inch சென்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காகவே பில்ட் பண்ண சென்சரோட இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்குறோம். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். வீடியோ ஸ்பான்சர் 28mobile.com. ஏதாவது ஃபோன் இம்போர்ட் பண்ணுவோங்க, மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். ஷிப்பிங் நல்லா குயிக்காக இருக்கும், ப்ரொஃபஷனலான சப்போர்ட் இப்போ தமிழ்லையும் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ 28mobile.com வீடியோ ஸ்பான்சராக இருந்தாலும் நான் பல வருஷமாக ஒரு கஸ்டமராகவும் அவங்களோட டீல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஒரு டீசெண்டான சைட்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் 28mobile.com ஒரு லிங்க் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம 12S அல்ட்ராக்கு திருப்பி வருவோம். இந்த கேமரா பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பெரிய சென்சர்ஸ் இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் தியரிக்கு போகணும். இப்போது ஒரு இமேஜோட குவாலிட்டி எதனால் முடிவாகுது, அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா மூணு மெயின் ஃபேக்டர்ஸ். நம்பர் 1, அந்த லென்ஸோட சைஸ், அந்த லென்ஸ் ஓப்பனிங்கோட சைஸ், இதை அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஹையன் ஃபோன்ஸில் 1.something இருக்கும். அடுத்து சென்சரோட சைஸ். மூணாவது, அந்த ஷட்டர் எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது ஷட்டர் ஸ்பீட். இப்போ நான் இதை என்னோடய A7S3 கேமராலேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே Mi 12S அல்ட்ராவில் ஷூட் பண்ணது தான், அதாவது என் கேமராவை ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாமே Mi 12S அல்ட்ராவில் ஷூட் பண்ணது தான். இப்போ இமேஜ் வந்து ஷட்டர் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண பண்ண இன்னும் டார்க் ஆகும். அந்த எக்ஸ்போஷர் டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண லைட் அதிகமாக உள்ளே வருது சென்சருக்கு, ஸோ இன்னும் பிரைட் ஆகுது இமேஜ். சரி, இப்போ ஷட்டரை விடுங்களேன், அப்பர்ச்சரை மாற்றி பார்ப்போம். இதுவும் ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக லென்ஸ் ஓப்பனிங் இன்னும் சின்னதாகுது, ஸோ இமேஜ் இன்னும் டார்க் ஆகுது. இப்போ ஷட்டர், அப்பர்ச்சர் ரெண்டுத்தையுமே நம்ம தொடாமல் கான்ஸ்டண்ட்டாக விட்டுட்டு ISO செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோனாலும் இமேஜ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது டார்க்காக இருக்குங்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் ஒரு இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. ஸோ இங்கே நீங்கள் இந்த ரெண்டு இமேஜும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். பட் ஒரு இமேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஷட்டர் ஸ்பீட், ஹை ISOல ஷூட் பண்ணுது, இன்னொன்று இன்னும் அதிகமான டைமுக்கு எக்ஸ்போஸ் பண்ண பட் லோவர் ISOல. லோவர் ISOல ஷூட் பண்ண இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இதனால தான் ஜென்ரலாக நம்ம லோ ISO லாங் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணுவோம், பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னா. பட் ரொம்ப லாங்காக எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அந்த மோஷன் பிளர், அந்த ஷேக் ஏதாவது இமேஜஸில் வரும். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய சென்சர் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும். பிரைட்டான கண்டிஷன்ஸில் இப்போ 12S அல்ட்ராவில் இமேஜஸ் ஷூட் பண்ணல, மற்ற கேமராஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஆட்டோ மோடில் தான் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஷூட் பண்ணுது. ஆனால் 12S அல்ட்ராவில் அந்த ஷட்டர் ஸ்பீட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஷன் பிளர் கம்மியாக இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக எங்கே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா, இப்போ சின்ன பசங்களையோ இல்லை பெட்ஸையோ ஷூட் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல அவங்கள நிற்க வைக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இங்கே ஃபாஸ்டர் ஷட்டர் இருக்கையில் அந்த பிளரி இமேஜஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாகுது. சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். இப்போ ஜூம் இன் பண்ணி பார்க்கல, இந்த லெஃப்டில் உள்ள ஷாட்டில் எப்படி நாய்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் இன்னொரு ஃபேக்டரும் உள்ளே வருது, சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான், இந்த சாஃப்ட்வேர் வித்தையை வச்சு தான் கூகுள் இன்னும் அவங்க பொழப்பு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களோட ஆக்சுவல் ஹார்ட்வேர் பெஸ்ட் இன் கிளாஸ் கிடையாது, பட் சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதுனால கூகுள் ஃபோன்ஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நல்லாவே இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் தான் 12S அல்ட்ரா லைட்டாக, ஏன்னா சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற அந்த அளவுக்கு இல்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை பெட்டராக ஆக்கலாம். பட் இப்போ ஐ மீன் இதுக்காக இமேஜஸ் இங்கே நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லலாம், நல்லா க்ளீனாக இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபோனில் கேமரா தான் மேஜர் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு இல்லைன்னா இன்ஃபேக்ட் கேமரா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பட் 1-inch சென்சர் முதல் தடவையாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபோனில் இவ்வளோ பெரிய சென்சர், கேமரா இவ்வளோ பெருசாக காமிச்சு, கேமரா தான் எங்கள் ஃபோக்கஸ், லைக்கா பிராண்டிங்லாம் கொடுக்கல,
கேமரா மற்ற எல்லாத்தோடையும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12S அல்ட்ராலையும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்லையும் எடுத்த ஷார்ட்ஸ். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் சென்சர் சைஸ் கம்மி, பட் லென்ஸ் இன்னும் ஃபாஸ்டான லென்ஸ், அதாவது வைடர் அப்பர்ச்சரோட உள்ள லென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஆப்பிளில் இன்னும் பெட்டராக இருக்குது, ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இந்த சைட் பை சைட் ஷார்ட்ஸில் பார்க்கல, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் எப்படி எண்ட் ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறத உங்களாலேயே நோட்டீஸ் பண்ண முடியும். இங்கே உதாரணத்துக்கு அந்த செவரை பாருங்கள், இல்லை இந்த ஷார்ட்டில் கலர்ஸை பாருங்கள். 12S அல்ட்ரால நல்லா தான் இருக்குது, பட் அந்த 1-inch சென்சர் இருக்கையில் காம்படிஷனோட அது ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கணும், பட் இங்கே இல்லை. ஹார்ட்வேர் இருக்குது, பட் அந்த ரிசல்ட்ஸ் வேணும்னா ஷாமி சாஃப்ட்வேரையும் ஆப்டிமைஸ் பண்ணணும். இன்னும் அதில் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சில இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு லான்ச் டைத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ளஸ் ஆக்சுவல் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இந்த ஃபோனில் ஒரு 5X டெலஃபோட்டோ கேமரா இருக்குது. ஸோ நம்ம ஸ்மூத்தாக ஜூம் இன் பண்ணையில் 5X மார்க்கில் ஆட்டோமேட்டிக்காக டெலஃபோட்டோ கேமராக்கு ஸ்விட்ச் ஆகும். இந்த ஃபோன் லான்ச் ஆகையில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வியூ ஃபைண்டரில் பார்க்குறது ப்ரைமரி கேமராலேருந்து உள்ள ஜூம் மட்டும்தான், ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகிறது ரெண்டாவது சென்சருக்கு மாறுது. ஸோ சில இடங்களில் எஸ்பெஷலி ஜூம் இன் பண்ணி பார்க்கல எக்ஸாக்டாக நம்ம பார்க்குறதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், பட் இங்கே அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே ஷாமி பற்றி பேசுகிறோம், மியூவை சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது இந்த கேமராலையும் இன்னொரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நான் நோட்டீஸ் பண்ணது. இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸாக வந்து எடுக்கையில் ப்ரைமரியிலேருந்து அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ எந்த பாயிண்டில் ஸ்விட்ச் ஆகுதுங்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதா? இன்னொரு தடவை பாருங்கள். இது ஒரு குறை கிடையாது, ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் நடக்கிறது தான். எஸ்பெஷலி மேக்ரோன்னு வரையில் ரொம்ப க்ளோஸாக போகையில் ஆட்டோமேட்டிக்காக அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணி கொஞ்சம் க்ராப் இன் பண்ணி ரிசல்ட்ஸ் வரும். பட் 12S அல்ட்ராவில் மேக்ரோக்கு முன்னாடியே இது நடக்குது, ஏன்னா சென்சர் அவ்வளோ பெருசுங்கிறதுனால. பட் ஓகே, அதுவும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. பட் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷாட் அந்த ஸ்விட்சுக்கு முன்னாடியே எடுத்தது, ப்ரைமரி கேமராலேருந்து வருது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷாட் அல்ட்ரா வைட் வச்சு க்ராப் இன் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரையில் எடுத்தது. இங்கே அந்த அல்ட்ரா வைட்டில் எடுத்த ஷாட்டுக்கும் ப்ரைமரியில் எடுத்த ஷாட்டுக்கும் கலர்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அது நெகட்டிவாக பட்டுச்சு. இப்போ அந்த 1-inch சென்சர் வச்சு எடுக்கிற வரைக்கும் போக்கா ரொம்பவே பெட்டராக இருக்கும், அதாவது பேக்ரவுண்ட் இன்னும் நல்லா பிளராக இருக்கும். இது ஏற்கனவே இந்த A7S3 கிளிப்ஸில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பேக்ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக பிளரோட இருந்துச்சு, இமேஜஸ் நல்லா க்ளீனாக டீட்டெயில்டாக இருந்தது, பேக்ரவுண்ட் பிளர் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். சாஃப்ட்வேரில் போர்ட்ரேட் மோடில் பண்ண முடியும், பட் இதே மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ப்ரைமரி கேமராவை மட்டும்தான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க, செகண்டரி டெலஃபோட்டோ Mi 11 அல்ட்ராவில் உள்ள அதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் Mi 11 அல்ட்ராலேருந்து ஒரு விஷயத்தை கட் பண்ணியிருக்காங்க, பின்னாடி உள்ள அந்த ரியர் விண்டோ டிஸ்பிளே. ஸோ இப்போது செல்ஃபீஸ் ரியர் கேமரா வச்சு எடுக்க முடியாது, எனக்கு அது ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. பட் இந்த கேமராவே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது, அந்த சர்க்கிள் ரெக்டாங்கிள்குள்ள அந்த அஸ்தெட்டிக் கேமரா தான் இந்த ஃபோனில் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுக்கு நல்லாவே அட்டென்ஷன் ட்ரா பண்ணுது. இதை பார்க்கல எனக்கு அந்த பழைய நோக்கியா ஃபோன்ஸ் எஃபெக்ட் இருந்தது, ஏன்னா இப்போது லூமியா 1020 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பார்த்தாலே இதில் கேமரா தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு தெரியும், ஏன்னா பின்னாடி அந்த பெரிய கேமரா பாம் சர்க்குலர் அரே. இங்கேயும் கொஞ்சம் அந்த ஃபீல் இருந்தது. இந்த கேமரா சென்சரை பார்த்தோன்னா சென்டரில் உள்ளது தான் அந்த புது ப்ரைமரி 1-inch சென்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நானும் நினச்சேன், பட் ஆக்சுவலாக இல்லை, சைடில் உள்ளது தான் 1-inch சென்சர், சென்டரில் உள்ளது அல்ட்ரா வைட். சரி, அதை விடுங்க. இப்போதைக்கு லுக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எனக்கு இந்த ஃபினிஷ் பிடிச்சிருந்துச்சு. பேக்கில் ஒரு ஃபால் லெதர் கொடுத்துருக்காங்க, நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப்ஸில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃப்ளாக்ஷிப்ஸில் இது தான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணையில் அந்த விழுந்துருமோ வழுக்கி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணையில் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர், பட் அந்த கிரிப் இருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. ஓவரால் இந்த ஃபோன் ரொம்ப ஸ்லீக்லாம் கிடையாது, 9.1 mm திக்னஸ், ஒரு சாலிடான ஃபீலும் இருக்குது, 225 grams வெயிட்டுங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக ஒரு தின் அண்ட் லைட் ஃபோன்லாம் இல்லை, பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. ஷாமி இங்கே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ளஸ் டிஸ்பிளேயை கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரையில் இது ஒரு சாலிடான பேனல், இந்த சைட் எட்ஜஸ் கர்வாகிறது சில பேருக்கு பிடிக்காது, பர்சனலாக எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் அந்த பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு, எனக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் எப்பவுமே பிடிக்கும், பட் சில பேருக்கு ஏன் பிடிக்காதுன்னா அதில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சஸ், ஐ மீன் ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஓவரால் இது ஒரு தரமான டிஸ்பிளே, 10 bit QHD+ AMOLED டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz, 60:90 இல்லை 120 நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை ஆட்டோவில் விட்டிங்கன்னா இதில் LTPO 2.0 டெக்னாலஜி இருக்கிறதுனால தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பீக் பிரைட்னஸ் 1500 nits, டால்பி விஷன் HDR10+ ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது, கலர்ஸ் நல்லா பாப் ஆச்சு, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்கிறதுனால மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, இப்போ அந்த கேமரா கதையெல்லாம் விட்டுட்டு பார்க்கலையும், இது ஷாமியோட லேட்டஸ்ட் டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப். ஸோ அஃப்கோர்ஸ் உள்ள இன்டர்னல்ஸ்
ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ். இதில் குவால்காமோட லேட்டஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 எஸ்ஓசி யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 இல்லை 12 GB ராம் LPDDR5, அது கூட 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். இப்போ ஷாமி 12 சீரிஸோட கம்பேர் பண்ணல, இதில் தேர்மல்ஸ் ரொம்பவே பெட்டராக இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு 15 நிமிஷம் கண்டினியூஸாக சிபியூ புஷ் பண்ணதுக்கப்புறமும் 85% பீக் பர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் ஆச்சு. மேபி ஷாமி கூலிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பட் மோஸ்ட் ப்ராபபிளாக 8+ Gen 1 இன்னும் ரொம்ப ஆப்டிமைஸ்டான சிப்புங்கிறதுனால இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனிவே பர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்பவே நல்லா இருந்தது. மற்றபடி பில்டுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ் ஓவரால் ஷாமி கிட்டேருந்து நம்ம எப்போவுமே பார்க்கறது தான். எப்போவுமே ஷாமி கிட்டேருந்து பார்க்குறத பற்றி பேசல, சாஃப்ட்வேர் MIUI 13 Android 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. MIUI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸில் ஏற்கனவே பார்த்தது தான். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணது சைனீஸ் வேரியண்ட், ஸோ ப்ளோட்வேர் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நிறையவே இருந்தது, பட் குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கக்கூடாது. குளோபலாக லான்ச் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. எனிவேஸ் இதுதான் ஷாமியோட 12S Ultra, அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அந்த 1N சென்சரோட. இப்போது நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அன்பாக்சிங் பார்ப்போம், பாக்ஸில் என்ன ஆக்சுவலாக அவைலபிளாக இருந்ததுங்கிறது. ஸோ இங்கே லைகா பிராண்டிங் இருக்குது, அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கணும், லைட்டாக மறந்துட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஷாமி லைகாவோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் லான்ச்சுக்கு. ஸோ அதனால் ஒரு சில கலர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கல லைகா ஆத்தென்டிக் இல்லை லைகா வைப்ரண்ட் சூஸ் பண்ணலாம். லைகா ஆத்தென்டிக் ஒரு நேச்சுரலான லுக், லைகா வைப்ரண்ட் இன்னும் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லலாம். எனிவேஸ் இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோம். ஓப்பன் பண்ணவனா உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் இருக்குது, இதில் சிம் எஜெக்டர் டூல், ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ரெகுலர் டிபியு கேஸ், அதுக்கடுத்து ஷாமி 12S Ultra. அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 67 வாட் சார்ஜர் அதுவும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இதில் உள்ள 4860 mAh பேட்டரியை 0 to 100 கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்குது, 50 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொப்ரைட்ரி. ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணால் 0 to 100 52 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியணும். 11 Ultra நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயும் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. சரிவேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. ஒரு திருப்பியும் உங்களுக்கு ஒரு 12S Ultra வாங்கணுன்னா, இல்லை மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத ஃபோன்ஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணுன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ 12S Ultra பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கையில் தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத வேஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே, பை.